வணக்கண்மையர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உயர்வு, அகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்பது என்றுரைக்கும் நூல் என்கிறது திருக்குறள். அரண் எனப்படும் கோட்டையானது எப்படி இருக்க வேண்டுமென்றால், அரண் எனப்படும் கோட்டையானது எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், அது உயரம் உயரமாக எதிரிகளால் ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே வேறு அங்கே பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் நின்று இயங்கக்கூடிய அளவுக்கு அது அகலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அத்துடன் பகைவர்களால் ஊடுருவ முடியாத திண்மை வாய்ந்ததாக, வலிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அத்துடன் எதிரிகளால் கைப்பற்ற முடியாத அருமையான, அவர்களை கலங்கடிக்கக்கூடிய அருமை வாய்ந்த சிறப்பம்சங்கள் புரிந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு அமைவதுதான் அரண் என்ற கோட்டை என்று நான் சொல்லவில்லை, எனக்கு முற்பட்ட நூல்கள் சொல்கின்றன என்று திருவள்ளுவர் திருக்குறளில் எடுத்துரைக்கிறார். இந்த அரணுக்கு கோட்டைக்கு இலக்கணமான இந்த நான்கும் அப்படியே நம்மை காப்பாற்றக்கூடிய காப்பீடுகளுக்கும் பொருந்து வருகிறது. எந்த வகையில் என்றால், காப்பீடு என்பது முக்கியமாக ஆயுள் காப்பீடு என்பது நீண்ட காலமாக செலுத்தப்பட்ட பிரீமியம் செலுத்தப்பட்ட ஒரு உயரமானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நமக்கு போதுமான அளவுக்கு காப்பீட்டுத் தொகை இருக்கிறதா என்ற அளவிலே அது அகலமானதாகவும் இருக்க வேண்டும். நமக்கு இடையூறு ஏற்படும் பொழுது காப்பாற்றக்கூடிய வலிமை பொருந்தியதாகவும் இருக்க வேண்டும். அதுபோக பல்வேறு சிறப்பம்சங்களை தாங்கியதாகவும் இந்த காப்பீடு இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே உங்களுடைய காப்பீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், காப்பீடுகளை இளம் வயதிலே தொடங்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கு நமது கேள்விகளுக்கு உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக காப்பீட்டுத்துறை நிபுணர் திரு கே ஸ்ரீதர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மிக அருமையாக சொன்னீர்கள் காப்பீடை பற்றி. அருமை. அது திருக்குறள் ஏற்கனவே சொன்னதை நம்மளோட பொருத்தி பார்த்ததில் மிக முக்கியமானது காப்பீடு அப்படிங்கிறது முதல்ல எதற்கு அவசியம். ஏன்னா காப்பீடு ஒரு அரண்னு சொல்லிட்டோம், கோட்டை எதற்கு அவசியம்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது பாதுகாப்புன்னு தெரியும். இருந்தாலும் நிறைய பேருக்கு அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் காப்பீடு எப்படி அவசியமாக இருக்கிறது, அதோட முக்கியத்துவத்தில்தான் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு போவோம். மூன்று அத்தியாவசிய தேவைகள் சார் ஒரு மனிதனுக்கு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். கரெக்ட். இது மூணு இல்லைன்னா நம்ம வந்து நேரடியாக அதை ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த காப்பீடு வந்து நம்ம நேரடியாக ஃபீல் பண்ண மாட்டோம். காப்பீடு எடுக்கவில்லை என்றால், நமக்கு ஒரு இழப்பு நேரிட்டால், நாம் இந்த உலகத்தில் இல்லை என்றால், நம்மை சார்ந்தவர்கள் அதை உணர்வார்கள். ஆனால் இந்த காப்பீடு ரொம்ப அவசியம். ஓகே, காப்பீடு அவசியம். சரி, அதுக்கப்புறம் இந்த காப்பீடுங்க இளம் வயதிலே எடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து காப்பீடை பற்றின ஞானம் எப்போ வருதுன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் வருது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா, தேவையானது இருக்கா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எது நிகழும் தெரியல. அப்படியே இருந்தாலும் உரிய காப்பீடு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இளமையிலேயே ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த இளமையிலேயே ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சொல்லுங்களேன். உங்கள் கேள்வியிலேயே வந்து பதில் இருக்குது. அதாவது வந்து கல்யாணம் ஏன் நாம் இளமையிலே செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, கல்யாணம் செய்து கொண்டு 60 கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் கல்யாணம் என்பது இளமையில் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அதே மாதிரி காப்பீடு என்பது இளமையில் செய்து கொள்ள வேண்டும். மேற்கொண்டு சம்பந்தமா நீங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய உங்க பேரை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். சார், நான் என் பேர் ஸ்ரீராம் சார், நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே சார், கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் நிபுணர் இங்கே தான் இருக்காரு, உங்கள் கேள்வியை கேளுங்க. சரி சார். சார், இப்போ எனக்கு வந்து வயசு வந்து 65 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு. சரி, ஆல்ரெடி ரிட்டைர்ட் பர்சன் தானே. ஓகே. எந்த விதமான வந்து சப்போஸ் இன்சூரன்ஸ் போட்டோம்னா, இப்போ எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி எனக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது அது மாதிரி இருக்கா சார் கிட்ட கேளுங்க. ஓகே. உங்களுக்கு வயது 55 இல்லையா? இல்லை, 65. 65, 65. ஓகே, 65 அன்யூட்டி பிளான் மாதிரி தான் இருக்கும். என்னங்கிற நிபுணர்கிட்ட கேட்போம். நன்றிங்க. உங்களுடைய இப்போ இந்த வயதிலேயும் வந்து நீங்கள் ஒரு காப்பீடு இருக்கா என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்க, நம்ம உரிய பதில நிபுணர்கிட்ட கேட்போம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். அவருக்கு வந்து இரண்டு வகையான, அவர் வந்து மாத வருமானம் வேணும்னு கேட்குறேன். ஆமாம், ஆமாம். அவருக்கு இம்மீடியட்டாக மாத வருமானம் வேணும், ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி 65 ஆயிடுச்சு. கரெக்ட். அவருக்கு எல்ஐசியோட ஜீவன் அக்ஷயின்னு ஒன்று இருக்குது. சரி. இப்போ அவரோட வயதுக்கு வந்து 5% கொடுக்குறாங்க. 5% தானே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த 5% அவரது வாழ்க்கை முழுவதும் கேரண்டி கொடுக்குறாங்க. இப்போ அவர் 90 வயசு வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து 25 ஆண்டுகள் வாழப்போகிறார். 25 ஆண்டுகளுக்கும் இந்த 5%ன்றதை மாற்ற மாட்டோம். இது ஒன்று. இன்னொன்று, பிரதான் மந்திரி வயோவஞ்சன யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எல்ஐசி மூலமாக பண்ணுறாங்க. இதில் வந்து 15 லட்சம் தான் ஒரு ஃபேமிலிக்கு போடலாம். 15 லட்சத்துக்கு மேலே ஒரு ஃபேமிலிக்கே,
உதாரணத்துக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்த்து அதுலயே அவர் போடலாம். ஓகே, ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஈரோட்டில் இருந்து சதாசிவம். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை மாதிரி தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் நம்பிக்கையை நம்பகத்தன்மையானதானா? சரி, குறிப்பாக டாடா ஏஐஏ பத்தி தெரிஞ்சுக்கிறேன் கேட்டேன். ஓகே ஓகே, எல்லா தனிப்பட்ட கம்பெனியும் இல்லை, எல்லா கம்பெனியுமே நம்பகத்தன்மை வாய்ந்ததுதான். மேற்கொண்ட தகவல் நிபுணத்தை கேட்போம். சொல்லுங்க சார். தனிப்பட்ட கம்பெனிகள் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது தான், தனியார் நிறுவனங்கள். ஆனால் ஆனால் ஏன்னா எல்லாருமே ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்ற குடைக்கு கீழே தான் வருகிறார்கள். அவங்களோட கண்காணிப்பு கீழே தான் ஏங்குறாங்க. ஆமா, அதனால நம்பகத்தகுவானது தான் அவங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் அவர்கள் வந்து இங்கே சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரல, வியாபாரம் பண்ண தான் வராங்க. அதனால் வருகின்ற லாபத்தில் அவர்களது பங்கை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை தான் பாலிசி ஹோல்டருக்கு தருவாங்க. ஆனால் எல்ஐசி போன்ற ஒரு நிறுவனம், அதில் யாருக்குமே தனிப்பட்ட லாபம்ன்றது கிடையாது. 5% கவர்மெண்ட்டுக்கு போகுது. 1956 5 கோடி ரூபா கொடுத்ததுக்காக மிச்ச பேலன்ஸ் 95% வந்து பப்ளிக்கு தான் வருது. ஏன்னா அங்கே ஹையஸ்ட் பர்சன்ட் இருக்கிற சேர்மன் கூட ஒரு எம்ப்ளாயி தான். அவர் பாலிசி எடுத்திருந்தால்தான் அவருக்கு அந்த போனஸ் கிடைக்கும், இல்லைன்னா அவருக்கே அந்த போனஸ் கிடையாது. கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் நம்பகத்தன்மை வந்து எல்லாமே லாபம்ங்கிறது அவங்க எடுத்துப்பாங்கிறது உண்மை, பட் நம்பகத்தன்மைங்கிறது எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி. ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து இளமையிலே திருமணத்தை வந்து இளமையில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, இளமையிலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும், அதுவும் அயல் காப்பீடு அப்போ தான் அவசியம், ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக போதுமான அளவுக்கு காப்பீடு இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும், அகலத்தை பற்றி பார்க்கணும் இல்லையா. அப்போ போதுமான அளவு காப்பீடுங்கிறத ஒருத்தருக்கு இதுதான் சரியான சமய சூடு அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறது? ஒன்றும் இல்லை சார், இப்போ எனக்கு வயசு 30 வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னு வச்சுப்போம். என்னை சார்ந்து தான் என் மனைவி என் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆமாம், 2 குழந்தைகள் மனைவி, அவர்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுப்போம். திடீரென்று எனக்கு ஒன்று ஆகிவிட்டால் அந்த குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 30,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இருக்காது. இந்த 30,000 ரூபாய் மாதம் வர வேண்டும் என்றால் ஆண்டுதோறும் 360,000 ரூபாய் வர வேண்டும் என்றால் எவ்வளோ காப்பீடு எடுக்கணும்? கரெக்ட். அந்த நபர் ஒரு 50 லட்சத்துக்கு காப்பீடு எடுத்தார்னா 50 லட்சத்தை ஒரு 7% 7-8% போடும்பொழுது இந்த 360,000 ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு வந்துவிடும். 50 லட்சத்துக்கு காப்பீடு எடுக்கணும்னா இதை வந்து வித் ப்ராஃபிட்ஸில் எடுக்க முடியாது. கரெக்ட். அவருக்கு வருமானமே 30 லட்சம் தான். அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு 14,000 ரூபாய் போனா போயிட்டு போறது, மாசம் 1,000 ரூபாய், 30,000 ரூபாய் கட்டலாமே. கரெக்ட். ஒரு காப்பீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டா ஃபேமிலி சேஃபா இருக்கும். அதாவது ஏதாவது நிகழ்ந்து விட்டால் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வரும். ஏன்னா அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க குடும்பம் ரன் பண்றதுக்கு அந்த 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது அந்த 50 லட்சம் ரூபாய் லாபத்தோடு எடுக்கணும்னா நம்மளால முடியாது. ஆனால் அந்த 50 லட்சத்தை கிடைப்பதற்கான வழி இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. கேளுங்கம்மா. அமௌண்ட் எவ்வளவு சார் ஃபர்ஸ்ட் கட்டுறதுங்க? எடுத்தவனே அமௌண்ட்னா என்ன, உங்க வயசு என்ன, எதுக்கு எடுக்க போறீங்க, என்ன சொல்லுங்க சார். இது நான் வயசு 45 சார். சரி, நல்லது. எதிர்பார்க்கறீங்க ஒருத்தர் சேமிக்க முடிஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு 75,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயுள் காப்பீட்டு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த கேள்வி கேட்டாங்களே, இந்த அம்மா வந்து தனக்கு இன்கம் இருக்கான்னு சொல்லலை. அதான் கேட்டேன், சொல்லலை. இவங்களுக்கு இன்கம் இல்லைன்னா இவங்க திருமணமாகி கணவர் இருந்தால் கணவர் பேரில் எடுக்க வேண்டியது அவசியம். சப்போஸ் கணவர் இல்லை என்றால் அவங்க பேரில் எடுத்துட்டு குழந்தைகளுக்கு போகிற மாதிரி பண்ணலாம். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நாராயணம் திருநெல்வேலி சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். அந்த எல்ஐசியில ஜீவன் சாந்தின்னு ஒரு பாலிசி இருக்கு. சரிங்க.
அதுல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, உங்க வயது? ஜீவன் சாந்தின்னு ஒரு பாலிசி சார், உங்க வயது என்னன்னு கேக்குறேன். வயது? ஜீவன் சாந்திங்கிற பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார், உங்களுக்கு உரிய. அதுல என்னன்னா, இப்ப உடனே வட்டி அந்த இது இது வாங்கிக்கிறது நல்லதா, லேட்டா வாங்கிக்கிறது நல்லதா? அதுக்குதான் உங்களோட வயது என்னன்னு கேக்குறேன், நீங்க பதில் சொல்லவே இல்லை. என்னுடைய வயசு வந்து இன்னும் என்னுடைய வயசு ஐம்பது என்னுடைய டாக்டருக்காக வேண்டிய என் டாக்டர் வயசு வந்து 30 ஆக போகுது. ரைட்டுங்க, அதாவது உங்களுடைய பேர்ல தான் எடுக்க முடியும் ஜீவன் சந்தி, அல்லது உங்க ஸ்பௌஸ் பேர்ல இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பதில மேற்கொண்டு நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். இல்லை, இப்போ வந்து ஜீவன் சாந்தி வந்து அவங்க டாக்டர் பேர்லையும் எடுக்கலாம். ஆமாம். என்னன்னா, ஜீவன் சாந்தியில் அவர் என்ன கேட்டார், உடனே வாங்க முடியுமான்னு கேட்டார். ஆமாம், ஆமாம். அந்த உடனே வாங்குற ஆப்ஷன் இப்போ இல்லை, மினிமம் வந்து 1 இயர் டிஃபர் பண்ணணும். அவர் காத்திருக்கணும். 1 இயர் டு மேக்ஸிமம் 20 இயர்ஸ் டிஃபர் பண்ணலாம். டாக்டர் பேரில் எடுக்கும்போது 20 இயர்ஸ் டிஃபர் பண்ணலாம். அப்போ நல்லா வளரும். ஆமாம், நல்லா வளரும். கிட்டத்தட்ட 22% ரிட்டர்ன் கொடுப்போம். ஓ, இப்போ உதாரணத்துக்கு 50 வயசில் அவங்க டாக்டர் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 100 ஆண்டுகள் இருக்காங்கன்னா, அடுத்த 50 வயசுலேருந்து 50 வருஷத்துக்கு 100 ஆண்டு வரைக்கும் அந்த 22%ன்றது ஆல்டர் பண்ணாமல் கொடுப்போம். ஓகே, லைஃப் ஃபுல்லாக. ஓகே, பட் இவர் பேரில் எடுக்கும்போது மினிமம் 1 இயர் டிஃபர். இவருக்கு 50 வயசுன்னு சொன்னார். ஆமாம், இவர் கூட ஒரு 10 இயர்ஸ் டிஃபர் பண்ணலாம். டிஃபர் பண்ணலாம். ஆமாம், 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் டிஃபர் பண்ணும்போது ஒரு 11% எடுத்துகிட்டு வரும். அதே நேரத்தில் நிறைய ஆப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் சாந்தி எடுத்துக்கிட்டால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பௌஸ் பேரில் எடுக்கலாம், நமக்கு பிறகு நம்ம ஸ்பௌஸுக்கு வரும், அதற்கு பிறகு அந்த அமௌண்ட்டு ஆமாம் குழந்தைகளுக்கு வரும். அந்த மாதிரி அதில் வந்து டிஃபர்ட் ஆன்வட்டி ஃபார் சிங்கிள் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்னது சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி இவர் காலத்துக்கு அப்புறம் இவர் ஒய்ஃப் இருந்தார்னா ஒய்ஃபுக்கு வரும், போகும். பட் வந்து ஒய்ஃப் முன்னாடியே நம்மளுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா பாலிசி க்ளோஸ் ஆகி நாமினிக்கு போயிடும். நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மிச்சம் அமௌண்ட் போயிடும். ஆமாம், கார்பஸ் போயிடும் நாமினிக்கு. ஓகே, இப்போ இப்போ அவர் கேட்ட கேள்விக்காக நான் கேட்குறேன். அடுத்த கேள்வி, என்னென்ன விதமான பாலிசிஸ் இருக்குது? அது முக்கியமாக வெறும் லைஃப் கவருக்காக மட்டும், இப்போ பேர் ஆயுள் காப்பீடு இருந்தாலும் கூட மரணத்தின் போது உதவுவது மட்டுமல்ல, அதற்கு முன்னாடியே பல விஷயங்களுக்கு உதவுது இல்லையா? அது சம்மந்தமாக என்னென்ன இதனான பாலிசிகள் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ வந்து என்டோமென்ட் பாலிசிகள் இருக்குது, அதில் வந்து தொடர்ந்து கட்டிட்டு கடைசியில் வரும், அதில் போனஸ் வரும். ஓகே, இது டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு இம்ப்ரூவைசேஷன். ஓகே, அது ரெண்டாவது மணி பேக் பாலிசி இருக்குது. நடுநடுவில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அந்த மணி வரும். அந்த மணி வரதில் என்ன லாபம்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அந்த மணியை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர வட்டி மூலமாக கட்டுற ப்ரீமியம் வந்து குறையும். கட்டுற ப்ரீமியம் அதே தான், இதுலேருந்து ஒரு வருமானம் வருது இல்லையா, அதை நீங்கள் டைவெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் குறையுது. ஆமாம், ஒன்று. திடீர்னு நமக்கு இடைக்கால தேவைகள் இருக்கும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு பசங்க எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், வீட்டில் ஒரு மேரேஜ், வீட்டில் பழைய பொருட்களை மாற்றுவது, இதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். ஓகே, மூணாவது, பாலிசி நடுவில் லோன் வாங்கினா லோனை திருப்பி கட்ட வேணாம், அந்த நடுவில் வர பணம் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓ, பட் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பணம்லாம் வாங்கினா கூட அந்த இன்சூரன்ஸ் குறையாமல் இருக்கிறது தான் கடைசி வரைக்கும். கரெக்ட், இன்சூரன்ஸில் 4 தவணை ஒருத்தர் வாங்கிட்டார் இந்த மணி பேக்கில், திடீர்னு அவருக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டால் வாங்கின 4 தவணையும் குறைக்க மாட்டாங்க. ஓ, ஃபுல் என்ன சமோசையோ அதை கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. அந்த போனஸ் தான் இப்போ வந்து பிரித்து கொடுக்குறது இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் வந்து இடைமுறிவு இல்லாமல் பாலிசியை வந்து தொடர்ந்து கட்டணும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நான் 20 வருஷம் பாலிசி எடுத்தேங்க, 10 வருஷம் கட்டிட்டேன், போறாதா அதுக்கப்புறம் அப்படிங்கிறமா? எப்படி வந்து நம்ம ஒரு இலக்குன்னு நோக்கி போகிறோம் இல்லையா? அப்போது இடைமுறிவின்றி செலுத்த வேண்டியது அவசியம் என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது இடைமுறிவு இல்லாமல் கட்டணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் வந்து 20 வருஷமாக இருக்கீங்க, திடீர்னு 1 மாசம் கரண்ட் கட்ட முடியாமல் போயிடுறது. சார், நான் 20 வருஷமாக இருக்கேன் சார், ஏன்னா ஒரு 6 மாசம் கரண்ட் கட் பண்ணாமல் இருக்கீங்களா, அஃப்யூஸ் பிடிங்கிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷங்க இருந்தீங்கன்னு கணக்கிடு. கரெக்ட், அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்டினா 6 மாசம் லேப்ஸ் ஆகிடுதுன்னா கூட கொஞ்சம் கிளைம் வந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க. தொடர்ந்து 10 வருஷம் கட்டியிருக்கார், 1 இயர் ஆகிடுச்சு கட்டலைன்னா கூட கிளைம் வந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி புதுப்பிக்கலாம், புதுப்பிக்கலாம். ஓ, அதுக்கு எப்படி ஆப்ஷன் தராங்க? எந்த எவ்வளோ நாள் கழித்து வந்து நம்ம புதுப்பிக்க முடியும்? அதுக்கு ஆப்ஷன் எவ்வளோ நாள் காத்திருக்காங்க? 5 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் புதுப்பிக்கலாம். ஓ, அதாவது இடைமுறிவுக்கு அப்புறம் 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வேணாலும் ரிவைவ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. சரி, ஒன்று, 3 ஆண்டுகள் முடிந்தாலும் 2 ஆண்டுகள் முடிந்தாலும் பாலிசியில நீங்க லோன் எடுக்கிற தகுதி இருக்கு. அப்ப லோன் கம் ரிவைவல் இருக்கு, பாலிசி பேர்ல லோனை போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் ஒன்று இருக்கு. ஓகே, ஓகே, நீங்க வந்து தொடர்ந்து கட்ட வேண்டும். ஓகே, ரைட் சார். அடுத்த நேர் காத்துட்டு இருக்கிற அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி.
உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். பேருமா சரிங்க, 65 வயதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்கிறத கேட்போம். மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாங்க நிபுணர் வழிகாட்டுவார், சொல்லுங்கள் சார். 65 வயசு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு, ஒரு பேரில் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட எடுக்கலாம், ப்ரொவைடட் இவருக்கு வருமானம் இருக்கணும். ஆனால் வருமானம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஹேண்டிகேப்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் பேரில் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு குடும்பத்தில் அந்த குழந்தைய வந்து நாமினியாக கொடுக்கலாம். யார் பாதுகாக்கிறாங்களோ அந்த குழந்தைய, அவங்க பேரில் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு குழந்தை நாமினியாக கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப அருமையான தகவலை பதிவு செஞ்சுருக்கீங்க. அடுத்து நேர ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், நான் கும்பகோணத்திலே பண்ணிட்டு சார். ஓகே, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், இப்ப வந்து வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு சொல்லி அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே போடலாமா? புரியல, என்னங்க வாழ்க்கைக்கு பிறகு சொன்னாரும் போது அந்த இன்சூர்ட் அமௌண்ட்டும் போனஸும் கொடுத்துருவாங்க, கூடவே பாலிசியும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன் திருப்பி கொடுத்துருவாங்கன்னா, 100 வயசு வரைக்கும் ஃப்ரீ கவரேஜ் இருக்கு அந்த பாலிசியில. சப்போஸ் அவர் திடீர்னு ஒரு 60 வயசுல மெச்சூரிட்டி வாங்குறாரு, 80 வயசுல திடீர்னு தேவையில்லை, நமக்கு அப்புறம் இதை கிளைம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டவுட் வந்ததுன்னா, திருப்பி ஒரு செகண்ட் சரண்டர் பண்ணிட்டு அவர் அந்த பாலிசியை வாங்கிடலாம். பணம் திருப்பி அவங்க குடும்பத்துக்கு 100 அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு செகண்ட் சரண்டர் பண்ணாமல் இருந்தா அதான், அதாவது இரண்டு விதமான முதிர்வு தொகை இதில் கிடைக்குது. முதல்ல ஒரு முதிர்வு தொகை, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன செகண்ட் சரண்டர், அதாவது ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது? ஏன்னா ஒரு எல்ஐசியோ அல்லது எந்த விதமான ஆயுள் காப்பீட்லேயோ போனஸ் அப்படிங்கிறாங்க, வேறு சில இந்த ஆடட் விஷயங்கள் பல விஷயங்கள்லாம் இருக்குது, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். போனஸு சப்போஸ் சில பாலிசிகளில் வந்து கார்பரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ லாயல்ட்டி அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, இன்ட்ரீம் போனஸும் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த நேரோட கேள்வி என்னென்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ, நான் சங்கர் பேசுகிறேன், தென்காசிமாரிலிருந்து. கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க. என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். சரிங்க. அவனுக்கு இந்த இன்சூரன்ஸ் எதுவும் லோன் பண்ணாலா, இல்லை குறிப்பிட்ட வயசு எதுவும் இருக்குங்களா? இல்லை. ரைட்டு, உங்களுக்கு எந்த தேவைக்காக எவ்வளோ ரூபா எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ மாதம் எவ்வளோ உங்களை செலுத்த முடியும்? மாதம் ஒரு 3-4 செலுத்த 3000-4000 முடிக்க செலுத்த முடியும். சரிங்க, ரைட். 9 வயது பையனுக்கு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, என்ன விதமான பாலிசிங்கிறத நிபுணர் சொல்லுவார், கவனமாக கேளுங்க. நன்றிங்க, சொல்லுங்கள் சார். இவர் வந்து பையன் பேரில் பாலிசி எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் இவருக்கு முதல்ல அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இருக்கா? ஏன்னா பையனோ பொண்ணோ நம்ம இன்கம்ல டிபெண்டா இருக்காங்க. ஸோ நமக்கு அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், பிரெட்வினருக்கு போதிய இன்சூரன்ஸ் இருக்குன்னா சைல்ட் பிளான்ஸ் எடுத்துக்கலாம். ஆமாம். சரி, இப்போ அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கே என்ன விதமான பாலிசி எடுத்துக்கலாம், இந்த 3000 சொல்கிறாரு. ஆமாம். அதே போல் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் எடுக்கலாம்னா எந்த மாதிரியான பாலிசி எடுக்கலாம்? அவருக்கு எடுக்கலாம்னா மணி பேக் எடுக்கலாம். சரி. அப்புறம் எண்டோமெண்ட் பாலிசி எடுக்கலாம். குழந்தைக்கு எடுக்கலாம்னா ஜீவன் தருண்னு ஒரு பாலிசி இருக்குது. சரி சரி, அந்த பாலிசி எடுக்கலாம். அது எக்ஸசிவாக இருந்தால் எடுத்துக்கலாம், அடிஷனலாக அடிஷனலாக எடுத்துக்கலாம். சரி, ஏற்கனவே நீங்கள் வந்து சில கூடுதல் சிறப்பம்சங்களை பற்றி சொன்னீங்க போனஸ் அதெல்லாம் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்குது, அவருடைய கேள்வியை கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், என் பேர் லக்ஷ்மணன், நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன். ஆ, வணக்கம் சார், கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். எனக்கு 51 வயசு ஆச்சு. ஓகே சார. அது நான் ஏற்கனவே இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், இப்ப 5 வருஷமா கட்டல. என்ன 1650 ரூபாய் கட்டுறது? பாலிசியோட பேர் என்ன, எவ்வளவு வருஷமா எடுத்திருந்தீங்க? பாலிசியோட பேர் ஞாபகம் இல்ல. சரி, ரைட்டு, எவ்வளவு வருஷம் எடுத்தீங்க, எவ்வளவு வருஷம் கட்டினீங்க? அது 20 வருஷத்துக்கு நேற்று 98 எடுத்தது, அதுக்கு ஒரு 5 வருஷமா கட்டாம விட்டுருக்கேன். சரி சரி, ரைட்டு. அது இப்போ கட்டல முடியுமா, அது என்ன பண்ணலாம்? இல்லை, அதான் எவ்வளோ வருஷம் கட்டிட்டு விட்டுட்டீங்க?
இளமையில் இளமையில் ஆயுள் காப்பீட்டு எடுக்காம இருக்கிறது கண்ணை கட்டிட்டு நம்ம ரோட்ல போற மாதிரி. கண்ணை கட்டிட்டு போய் எனக்கு ஒண்ணுமே ஆலையா சார், அது 10% சான்ஸ் தான். கண்ணை கட்டிட்டு போகாம 90% ஆக்சிடென்ட் ஆகும். அதனால இளமையில் ஆயுள் காப்பீட்டை எடுத்து நிம்மதியாக இரவில் உறங்குங்கள் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட கான்செப்ட். ஆமா, ஏற்கனவே இளமையில் கல்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்ப இளமையில் காப்பீடுன்னு சொல்லி புதுமொழியாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இன்றைய நிகழ்ச்சிக்கு நேயர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிங்க. உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.